நண்பர்களே, நான் உங்கள் தோழி விஜயஸ்ரீ. சிவபெருமான் பிறந்தது எப்படின்னு தெரியுமா? இதுவரை எங்குமே இந்த கதையை கேட்டிருக்க முடியாது. சிவபெருமான் அடிமுடி காண முடியாதவர் என்றும் அவருக்கு பிறப்பும் இறப்பும் கிடையாது என்பதும் நம் எல்லோருக்கும் தெரியும். ஆனால் இந்த பூமியில் முதன் முதலில் அவர் எவ்வாறு தோன்றினார் என்ற கதையையும் நாம் இதுவரை அறிந்ததில்லை. அது பற்றிய புராண கதையையும் அந்த வரலாற்றையும் அறிந்து கொள்வோம். சிவபெருமான் எப்பொழுது பிறந்தார்? இந்த மதம் உலகின் உயர்ந்த மதங்களில் ஒன்று. இந்த மதத்தில்தான் உலகின் மிக உயர்ந்த கருத்துக்கள் பலவும் ஆய்ந்து அலசப்படுகிறது. இதில்தான் பண்டைய கால வேதங்களான ரிக்வேதம், யசுர்வேதம், சாம மற்றும் அதர்வன வேதங்கள் என்ற நான்கு வகை சமஸ்கிருத வேதங்களும், தமிழ் வேதங்களான பன்னிரு திருமுறைகளும் அதில் அடக்கம். திருமுறைகள் என்பது பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு அடியார்களும் இறைவனின் மனதிற்கு உகந்தவர்களின் மூலமாக இறைவனை நேரடியாக தந்த சில போதனைகளும் அடக்கம். அவ்வாறு அருளப்பட்ட புராணங்கள் பன்னிரு திருமுறைகளாக தொகுக்கப்பட்டன. அதில் சிவபுராணம் என்பது எட்டாம் திருமுறை ஆகும். அதில் சிவபெருமானது பெருமை முழுவதுமாக கூறப்பட்டிருக்கிறது. பல யுகங்களுக்கு முன் படைக்கும் கடவுளான பிரம்மனுக்கும் அவரது தந்தையான பார்க்கடல் அதிபன் பரந்தாமனுக்கும் ஒரு பெரும் பிரச்சனை உருவெடுத்தது. அது யாதெனில், இருவரின் பெரியவர் அதாவது பெருமை மிக்கவர் யார் என்பதே அந்த போட்டி. தன்னை படைத்த தந்தை மகாவிஷ்ணுவிடமே தனது தோல் வலிமையை காட்டிக் கொண்டிருந்தார் படைக்கும் கடவுள் நான்முகன். அப்பொழுது தேவலோகத்தில் ஒரு அதிசயம் தோன்றியது. பன்னிமைக்கும் கன நேரத்தில் ஒரு ஜோதி வடிவம் அவர்கள் முன்னே தோன்றியது. ஆயிரம் ஆயிரம் சூரியனின் ஒளி சுவாலையுடன் நெருப்பு வடிவமாக, ஆனால் குளிர்ச்சி பொருந்தியதாக அது விளங்கியது. அந்த லிங்க வடிவத்தை கண்டவுடன் காக்கும் கடவுளும் படைக்கும் கடவுளும் முடியக்கான ஒருவரும் அடியக்கான ஒருவரும் முடிவெடுத்து ஆதியும் அந்தமும் அற்ற அந்த ஜோதியை தொடர்ந்தனர். தேடல் பல யுகங்கள் தொடரவே இறுதியில் அலைந்து கலைந்து போன இருவரும் தம்மை விட பெரிய சக்தி இவரே என அறிந்து அவன் பாதம் பணிந்தனர். அவரே சிவம். இதுவே இறைவனின் முதல் லிங்க தரிசனமாக அறியப்படுகிறது. சரி, அப்படியானால் பிரம்மனும் விஷ்ணுமாகி அவர்கள் தங்கள் இருவரையும் விட சக்திமிக்க மூலவனை அறிந்திருக்கவில்லையா? அப்படி ஒருவர் இருப்பதே இவ்விருவருக்கும் தெரியாதா? இல்லை, சிவம் என்ற சர்வசக்தி மிக்க இறைவன் அன்றுதான் பிறந்தாரா? இல்லை, சிவனே முதல்வன், அவனே தலைவன் என்பதை உலகிற்கு எடுத்து காட்டவே ஏற்பட்ட விளையாட்டுதான் இது. உலகம் என்பது இங்கு மண்ணையும் வெறும் மனிதரையும் குறிப்பிடுவதல்ல. தேவர், அசுரர், கந்தர்வர், முனிவர், கிரகங்கள், அசுரத்திற்கு பாலகர்கள், இச்சர்கள், மனிதர்கள் என அனைவருக்கும் உணர்த்தவே இந்த திருவிளையாடல். ஆதியும் அந்தமும் அற்ற அந்த பரம்பொருளின் பெயர் சிவன் என்று சைபவர்கள் அழைக்கிறார்கள். அந்த ஆதி பரம்பொருளில் சங்கு சக்கரம் தாங்கிய விஷ்ணுவின் மூலமாக கண்டு அவரை மகாவிஷ்ணு என்றும் அழைப்பவர் வடக்கலை தென்கலை நாமம் தெரிந்த வைணவ சிரோன்மணிகள். ஆதியும் அந்தமும் அற்ற, உயர்வும் தாழ்வும் அற்ற, இகழும் பரமும் அற்ற, இன்பத்திற்கும் துன்பத்திற்கும் அப்பாற்பட்ட ஆதி பரம்பொருளே ஈசன் என்று அழைக்கப்படுகின்ற பரபிரம்மம். இவர் ஆணும் அல்ல, பெண்ணும் அல்ல, ஏனேன் இவர் அர்த்தநாரியா என்ற கேள்வி எழுகின்றதா? மனிதரில்தான் ஆணும் பெண்ணும் உண்டு. பூமியில் படைக்கப்பெற்ற மற்ற உயிரினங்களுக்கும் ஆண் பெண் என்பது உண்டு. இவை அனைத்தும் இறைவனின் படைப்பு. இப்படி இரு பிரிவுகள் உலகில் வாழும் உயிரினங்களுக்கு மட்டும்தான் தேவை. எனவே அவர் ஆண் என்றோ பெண் என்றோ இருக்க வேண்டிய அவசியமில்லை. எனவேதான் அவர் எதற்கும் அப்பாற்பட்டவர் என்று கூறுகின்றோம். பரபிரம்மத்திற்கும் ஆண் உருவமே ஆதிசங்கரன். இந்த ஆதிசங்கரனே பிரம்மனாகவும் விஷ்ணுவாகவும் அழித்தல் தொழில் செய்யும் காலபைரவனாகவும் அவதரித்துள்ளார். பரபிரம்மத்தின் பெண் உருவமே ஆதிசக்தி. இவளே சரஸ்வதியாகவும் லக்ஷ்மியாகவும் துர்க்கையாகவும் அவதரித்துள்ளார். இங்கு சிவம் என்று எவர் அழைக்கப்படுகிறாரோ அந்த பரம்பொருளே இஸ்லாத்தில் அல்லாஹ் என்றும், வைஷ்ணவத்தில் விஷ்ணு என்றும், அந்த பரம்பொருளே கிறிஸ்துவத்தில் ஜெகோவா என்றும் அழைக்கப்படுகின்றார். பற்பல நாடுகளும் பல மொழிகளும் மக்களும் காலமும் பரபிரம்மத்திற்கு வழங்கப்பட்டிருக்கும் பெயர்கள் வெவ்வேறு. ஆனால் அவன் ஒருவனே. அவனே ஆதியும் அந்தமும் அற்ற, உயரும் தாழ்வும் அற்ற, இகழும் பரமும் அற்ற, இன்பத்திற்கும் துன்பத்திற்கும் அப்பாற்பட்ட ஆதி பொருள் ஈசன் என்று அழைக்கப்படுகின்றார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.